பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பேசும் தலைமையில் ஒரு இசை பயணம், இசை துறையில் அனுபவம் பெற்ற ஒரு நபரோடு தான் பேசும் தலைமை பயணிச்சுட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் கம்பீர குரலோடு. ஒரு கம்பீரமான குரலோடு பலவிதமான பாடல்கள் அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துட்டு தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதில் தமிழ் இசை, தமிழ் மரபிசை சார்ந்து பேசுகிறப்ப இன்றைக்கு தமிழர் உணவு, தமிழர் மருத்துவம், தமிழரினுடைய பாரம்பரிய கலைகள் மீதெல்லாம் ஒரு பார்வை திரும்பி இருக்குது. இந்த சமூகமே அதை நோக்கி நகர்றதை நம்ம பார்க்கலாம். அது என்னைக்கு திரும்பி இருக்க வேண்டிய பார்வை? நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய இதில் வரலாற்று கணக்கு என்ன, என்னைக்கு திரும்பி இருக்க வேண்டியது? இப்போ திரும்பி இருக்கு. ஆமாம், ரொம்ப தாமதமாக இருந்தாலும் கூட ஒரு பார்வை இருக்கிறப்பங்கய்யா, அந்த இடத்துல தான் கேட்குறேன், தமிழ் இசைக்கான நம்பிக்கை கீற்றுகள் தென்படுதா? ஏன்னா உங்கள் தந்தையாருனுடைய காலகட்டம், தமிழ் இசை அதை மேடைகளில் கொண்டு வருவதற்கான போராட்டங்களை நம்ம படித்து பார்த்தாலே நமக்கு தெரியுது. நான் அந்த இடத்துல தான் கேட்குறேன், ஒரு நம்பிக்கை கீற்று இருக்கா? இந்த மீண்டும் தமிழ் இசைக்கான ஒரு மறுமலர்ச்சி காலம் இருக்குன்னு நம்புகிறீங்களா? நிச்சயம், இந்த நம்பிக்கை கீற்று வந்து இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடக இசைத்துறையில் அன்று புறக்கணிக்கப்பட்ட தமிழ் பல்வேறு காரணங்கள் அதற்கு சொல்லப்பட்டன. எங்கள் குருமார்கள் அதுக்கு பயிற்சி தரல, இதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அதில் வந்து ஒரு ஈர்ப்பு வரல அப்படின்னு இருந்தாலும் பாடராகம் நீங்கள் பாடினால் உங்களால் முடியும் என்று தமிழ் பாடல்களுக்கு மேடையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் எனது அருமை தந்தையார் இசைமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் நிறைய தமிழ் மேடைகளில், பொது மேடைகளில் பப்ளிக் பர்ஃபார்மன்சஸ் நிறையா ஒத்துக்கிட்டு பாடுவார். முச்சந்திகளில் உட்காந்து என்னுடைய தகப்பனார் தமிழ் முழக்கத்தை செஞ்சுருக்கார். அது மட்டுமல்ல, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்ன்ற அடிப்படையில் உலகமெல்லாம் சென்று தமிழ் இசையை பாடியிருக்கார். இங்கே நாட்டிலேயே ஆலயங்கள், ஆலய நிகழ்ச்சிகள், பணம் வர்ற கச்சேரி, வராத கச்சேரி, முச்சந்தியில் உட்காந்து பாட எந்த நிகழ்ச்சி வந்தாலும் மனம் தளராது தனக்கென ஒரு பாணியை அமைத்து கொண்டு தமிழை மேடையில் பரப்பி பாமரர்களும் கர்நாடக சங்கீதத்தை தமிழிசை வாயிலாக கேட்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்திய முதல் இசைவாணனுடைய தந்தையார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நம்பிக்கை கீற்றின் அடிப்படையில் பல பேர் அதை பின்தொடர்ந்து பாடிக்கொண்டு வந்தார்கள். இப்போ இன்றைக்கி நானும் பாடுறது அந்த நம்பிக்கை கீற்றின் அடிச்சுவட்டை பின்பற்றி தான். ஆலயங்களில் திருமுறை வேதத்திற்கு நிகரானது, அதை வந்து ஓதுவாமூர்த்திகள் அந்த ஆலயங்களில் பாடணும், வெளியில் பாடுறது வந்து அது வல்லிசை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அதில் ஈடுபட மாட்டாங்க. அதை இசை மற்ற இசைவாணர்கள் எடுத்து கையாண்டு மேடையில் பாடி பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் நாட்டமும் சற்று குறைவாக இருந்த காலகட்டமாக இருந்தது. அதெல்லாம் மீறி முறைப்படி அதை பயின்று அந்த மரபு முறை வழுவாமல் செய்தபொழுது அவர்களும் அதை மிகவும் சந்தோஷத்தோடு, நீங்கள் திருவாசகெல்லாம் வந்து எந்த மெட்டில் வேணால் பாடலாம், எந்த ராகம் வேணால் பாடலாம், நிறைய பாடுங்க என்று ஐயன் வள்ளுவனின் திருக்குறள், திவ்ய பிரபந்தங்கள், திருமுறை தேவாரங்கள், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், அபிராமி அந்தாதி என்று பக்தி இலக்கியங்களை தமிழ் மொழியின் சுவையை இசையின் வாயிலாக பரிமாறி அனைவருடன் பகிர்ந்து இசை இன்பத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய தந்தையார் இசைப்பணியின், இசைத்தொண்டின் முக்கிய அம்சமாக அடையாளமாக திகழ்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் அது இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் அதை பின்பற்றி சித்தர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து, சீரா புராண பாடல்கள்லேருந்து, எங்கள் அப்பா வந்து இயேசு காவியம் உள்ளிட்ட வீரமாமுனிவருடைய தேம்பாவணியை இசை மீது டிஆர் பாப்பா அவர்கள் இசையில் கலைக்காவிரிக்காக பதிவு செய்து பாடியிருக்கின்றார். இப்படி எந்த விதமான பேதமும் இல்லாமல் என் தாய் தமிழ் மொழியில் என்ன என்ன இருக்கிறதோ அன்றைய இலக்கிய கூறுகளின் நல்ல விஷயங்களை, சிலப்பதிகார பாடல்களை மேடையில் அரங்கேற்றுறது, நம்ம பைந்தமிழ் மொழிக்கே சாரதியாய் விளங்கிய பாரதியின் பல பாடல்களை பாடுவது, தமிழ் மொழியில் தியாக பிரம்மத்துக்கு கீர்த்தனைக்கு இணையாக கீர்த்தனைகள் அமைத்த பாபநாசம் சிவன் அவர்களின் கீர்த்தனங்கள், பெரியசாமி தூரன் ஐயா அவருடைய கீர்த்தனங்கள், இப்படி பல பாடல்களை உணர்ந்து அதை கற்று தேர்ந்து மக்களுக்கு எடுத்து சென்று கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் போன்றவர்களின் பாடல்கள், தனி கவிஞர்கள் இயற்றிய பாடல்கள், பாவேந்தர் பாரதிதாசனுடைய தமிழ் பாடல்கள், இவற்றையெல்லாம் ஒன்றா மேடையில் கொண்டாந்து அப்படி சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்து, சப்ளை நடந்துக்கிட்டே இருந்து இன்றைக்கி வளமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப பிடிவாதமாக சில பேர் வந்து நான் தமிழாகவே பாட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு உண்மை உலகத்திற்கு வெளிப்படையாகிவிட்டது,
அது நானும் வந்து நான் வந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கேட்டாங்க, நீங்கள் தமிழ் தானே பாடுறீங்கன்னு. இல்லை, நான் தமிழில் தோய்ந்திருக்கிறேன். என் தகப்பனார் காலத்திலிருந்து அவங்க பாடல்களை பாடி கேட்டு என்னுடைய பயிற்சி பெற்றிருக்கிறேன். என்னுடைய குருநாதரும் தமிழ் பாடலை சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே குருநாதர் என்னுடைய சங்கீத வித்வான் பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கர்நாடக சங்கீதத்தில் உள்ள நுணுக்கங்களை எனக்கு தந்திருக்கிறார். சங்கீத மும்மூர்த்திகள் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், முத்சுவாமி தீக்ஷிதர், சியாமா சாஸ்திரிகள் போன்றவர்களின் கீர்த்தனங்களையும், சுவாதி திருநாள் போன்றவர்களின் கீர்த்தனங்களையும், புரந்தரதாசரின் கீர்த்தனங்களையும் எனக்கு பயிற்சி தந்திருக்கிறார். அதையும் நான் பாடுவதற்கு தேர்ச்சி பெற்றவன் தான், அதையும் பாடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாய்மொழியில் நான் பாடும்பொழுது மக்கள் அதில் இனம் புரியாத ஒரு ஈர்ப்புடனும் ஒரு ஆர்வத்துடனும் அதை ஆர்ப்பரித்து கேட்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் முதல்ல அந்த மொழி எனக்கு புரியுது. நான் புரிஞ்சு பாடும்பொழுது என்னை நானும் அதனுடன் இணைந்து விடுகிறேன், அந்த மொழியில் இரண்டரை கலந்து விடுகிறேன். அப்பொழுது இசை ஏற்றம் பெறுகிறது. அந்த இசையும் மொழியும் கலந்து மக்களுக்கு இன்பம் ஊட்டுகிறது என்பது தானே உண்மை. அந்த அடிப்படையில் வந்து இப்போ மற்ற மொழி கீர்த்தனங்களையும் நம்ம அந்த மொழி தெரிஞ்சுதான். என்னுடைய குருநாதர் வந்து அந்த கீர்த்தனத்துடைய பொருள் விளக்கத்தை சொல்லி, பத விளக்கத்தை சொல்லி, உச்சரிப்பு விளக்கங்கள்லாம் சொல்லித்தான் எனக்கு கீர்த்தனத்தையே சொல்லிக் கொடுப்பார். நாங்கள்லாம் அடிப்படையாக ஹிந்தி பயிற்சி பெற்றிருக்கின்றோம். என்னுடைய தகப்பனார் ஒருபடி மேலே போய் தெலுங்கு வந்து கற்றுக்கிட்டு முறைப்படி கற்றவர் என்னுடைய தந்தையார். ஹிந்தியும் தெரியும். எதுக்கு இது பண்ணுறோம்னா, ஒரு உள்ளுணர்வில் தமிழர்கள் வந்து மனசாட்சி மிக்கவர்கள். அடுத்தவருடைய மொழியை நாம் பேசும்பொழுது அதற்குண்டான இலக்கணத்தோ சுத்தத்தோடு, உச்சரிப்பு சுத்தத்தோடு, இலக்கண சுத்தம் கூட நம்மால் வந்து அது அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. உச்சரிப்பு சுத்தம் குறைந்தபட்சம் அவங்கள பாதிக்காத அளவு இருக்கணும் அப்படிங்கிற பிரஜை தமிழர்களுக்கு இயல்பாகவே உண்டு. நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய இளைஞர்களுக்கான திறமைக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. ஆனால் ரொம்ப குறிப்பாக பார்க்குறப்ப அந்த காலத்தில் வெண்கல குரலும் சீர்காழி அவர்களினுடைய குரல்னால் அப்படியே எடுப்பாக தெரியும். நீங்கள் அதை காதார கேட்டால் கூட கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் தனித்துவமான அந்த ஓன் ஐடென்டிட்டி வந்து இன்றைக்கி நிறைய இசைக்கலைஞர்களுக்கு இல்லை. அதுக்கு ஒருவேளை காரணம் வந்து இந்த குருகுல பயிற்சி, அந்த ஒரு ஞான குருவாக அதெல்லாம் இல்லாததுனால இருக்கிற பிரச்சனையை அதை பார்த்து இருக்கலாம். இன்றைக்கி பாதி பேர் வந்து ரெக்கார்டையும் டேப்பையும் போட்டு கற்றுக்கிட்டு பாடுறாங்க, குருமார்கள்ட்ட கற்றுக்குறாங்க. பட் கூடுதலாக அவங்க வந்து இம்ப்ரவைஸ் பண்ண கற்றுக்கிறது வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆடியோ ரெக்கார்டிங்ஸு டேப்பு போட்டு பாட்டை கற்றுக்கலாம். ஆனால் டேப்பு வந்து மிஸ்டேக்கு வந்து நீங்கள் பண்ணுற தப்பை வந்து டேப்பு வந்து கரெக்ட் பண்ணாது. அது ஒரு குரு மூலமாக கற்றுக்கிட்டால் தான் அவர் ஏய் தள்ள தட்டி அது இப்படி பாடணும் அப்படி சொல்லி கொடுக்கும்பொழுது தான் அது ஆழ பதிகிறது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி உள்ள இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூ சொல்கிறாங்கல்ல, குழந்தைகளுக்கே வந்து நல்ல பாதையில் விட்டோம்னா நல்ல இசையை அவங்க பாடி நல்ல ஒரு மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் ரொம்ப ஈஸியாக கிரகிச்சிக்கிறாங்க. பட் பொதுவாக நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இசை என்பது ஒரு வாழ்க்கை முறை. அவனோட அவனோடு இரண்டரை கலந்து அவனுடைய வாழ்க்கை நிறைவு வரை அந்த இசையோடு அவன் இருந்துக்கிட்டு இருக்கணும். அவனுடைய ஆத்மாவுக்கான ஒரு விஷயம் சங்கீதம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் இந்த தமிழ் இசை மரபுக்குள் ஒரு இசை கலைஞனாக, ஏன் ஒரு உன்னத கலைஞனாக பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது. 10 லட்சம் ரசிகர்கள் இருந்தாலும் சரி, 1 ரசிகர்கள் இருந்தாலும் சரி, இசைக்காக மட்டும்தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் ஒரு இசை கலைஞனாக. இது இயல்பாக எல்லா வித்வான்களும் பண்ணுற விஷயங்க. எங்கள் தகப்பனார் அவர் வாழ்நாளில் பெற்ற உபதேசம், அவர் வாழ்ந்து காட்டிய முறை இது. 1 ரூபா கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய மேடையில் கலைத்தாய் உனக்கு தந்த வரத்தை அனைவரும் பகிர்ந்து கொள்ளும்படியாக, எல்லாரும் ரசிக்கும்படியாக, எல்லாரும் ருசித்து கேட்கும்படியாக உணர்வோடு அந்த இசையை நீ பாடணும், குறைச்சிக்க கூடாது என்பது இது. கால நேர அளவெல்லாம் மிஞ்சி, அது மட்டுமல்ல இசை வாழ்க்கை முறையிலேயே ஒரு நல்ல மியூசிஷியன், ஹூ இஸ் அ குட் மியூசிஷியன் கேட்டால், தானும் வாழ்ந்து 4 பேர் நல்லா வாழணும் அப்படின்னு வாழ வச்சு நினைக்கிறவன் தான் உண்மையான கலைஞன் அப்படின்னு என்னுடைய தந்தையார் அந்த கருத்தை சொல்வார். அவர் ஒரு ஒரு இசைவாணருடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இசையை நம்ம பாடணும், இசையை வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை முறை. ரொம்ப சந்தோஷம் சார், இசை என்பது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப மனநிறைவான ஒரு நேர்காணலாக இருந்தது. நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.
என்ன நேயர்களை இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது இசைத்துறைக்குள் எப்போதுமே பேசும் தலைமை ரொம்ப ஆழமான தரிசனங்களோடு தான் பயணிக்கும். ஒரு இசையினுடைய பல்வேறு பரிமாணங்கள், தன்னுடைய தந்தையாரின் இசைத்துறையில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள், மாற்றங்கள், இவர் இசை குறித்த பார்வை, அவருடைய அனுபவங்கள் அப்படின்னு ஏராளமான சுவாரஸ்யமான தருணங்களோடு பயணித்திருக்கிறோம். மீண்டும் வித்தியாசமான துறை, ஆகச்சிறந்த ஆளுமைகள், அவங்களோட அனுபவத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.